ராமையா சார், நீ இங்க இருக்க நீ என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிற நீ? இவன் நல்லவில்லையா கெட்டவையா? இவனை கொல்லுவியா? நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. பேசாதடா நீ, மோசமான பொறுக்கி நீ பேசுறியா? விடுறியா? சொல்றல்ல, அப்புறம் ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறடி? ஐயா, இவன் ரொம்ப கெட்டவையா. வீரனூர்ல இருந்த நந்தினியம்மா ஏற்கனவே இவனாலதான் செத்து போனாங்க. எங்கிட்ட இருந்து நந்தினியம்மா போட்டோ திருடிக்கிட்டு எனக்கு தெரியாம எடுத்துட்டு ஓடியான்ட்டான் அவன். இன்னும் இவன் என்னென்ன பண்ணுவான் உங்களுக்கு தெரியும். இவனை கொல்லணுமையா? சொல்றல்ல, பேசாம இருணி. ஐயா, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அச்சா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. நீ சரிப்பட்டு வரமாட்ட. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கோயிலும் கட்ட வேணாம், சிலையும் பண்ண வேண்டாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயா, இடத்த காலி பண்ணு. ஐயா, இல்லையா, நான் என்ன பச்சை சொல்றாருல, சொல்றத கேட்க மாட்டியா? நீ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவன் ரொம்ப கெட்டவையா? அவன் இருக்கட்டும்ப்பா, ஒருத்தன் கெட்டவனா இருந்தா கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருப்பானா? திருந்தவே மாட்டானா? ஏய், யார்தான் தப்பு பண்ணல? நீ தப்பு பண்ணல, அப்புறம் திருந்தல. உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? ஐயா, அது இல்லையா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயா, இவனை கூட்டிட்டு போயிடுங்க. கோவம் வந்தா ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். கூட்டிட்டு போங்க. பச்சை நீ வா, கூட்டிட்டு போங்க. வா சொல்றல்ல, வா. போடா வா பச்சை, போடாங்கறல்ல வா. பாக்குறோம் பரதேசி. என்ன தம்பி? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை? உன்னை எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஆளுன்னு நினைச்சேன். இதுவரைக்கும் நீ அப்படித்தானே இருந்த? இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி ரவுடித்தனமா தரங்கிட்டு நடந்துகிட்ட? ஐயா, நான் என்னைக்காவது இப்படி நடந்து நீங்க பாத்துருக்கீங்களா? இல்லையே, அதனாலதான் கேக்குறேன். இன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டேனா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? காரணமா? அப்படி என்னப்பா புதுசா திடீர்னு ஒரு காரணம்? ஐயா, நான் தூங்குறப்ப என்னோட கனவுல ஒரு காதலின்னு ஒரு பொண்ணு வருவாங்கிறதும் எனக்குள்ள இருந்த திறமையில அவதான் வெளியே கொண்டு வந்தாங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா தெரியுமே, நீ தான் சொல்லியிருக்கிய. ஏன், நானே கூட பார்த்துருக்கேனே. ஒரு தடவை ஒரு சிற்பத்தை செதுக்கும் போது உளியும் கையுமா உன்னை பார்த்து சிற்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னிய. இப்ப எப்படி செதுக்கிறன்னு கேட்டேன். அப்ப கூட நீ எனக்கு உளிய பிடிக்க கூட தெரியாது, இந்த சிற்பத்துக்கிட்ட எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்ன. அதே மாதிரி நந்தினியோட சின்ன வயசு போட்டோவை கொடுத்து இப்போ அவளோட பெரிய வயசுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு என்னை வரைய சொன்னீங்க. நானும் வரைஞ்சேன். அதே உருவத்தை அந்த நந்தினி அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள பார்த்தமா இல்லையா? ஆமாப்பா, அதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேனே. அதுக்கும் இந்த தருணம் அடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை சொல்லு. நீ சொல்றயா? திரும்பவும் ஒரு நாள் என்னோட கனவுல என் காதலியை பார்த்தையா, இதே தெருவில். இதோ அந்த திண்ணையில தூங்கிட்டு இருந்தையா. அப்புறம் ஒவ்வொரு முறை என் கனவுல வரும்போது என் காதலி ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவா. இந்த முறையும் சில உண்மையில சொன்னாயா? அப்படி என்னப்பா சொன்ன? வீரனூர்ல பச்சையம்மன் கோயில்ல செம்பவளத்தால் ஆன ஒரு சிலை இருக்கியா, அந்த சிலையத்தான் எல்லாரும் பச்சையம்மனா கும்பிட்டுக்கிட்டு வராங்க. அந்த சிலையை செஞ்சதே நான் தான் யா. என்னப்பா சொல்ற? ஆமாயா, முற்பிறவியில நான் சிற்பியா இருந்தேன்ல, அப்போ அந்த செம்பவளத்தாலான சிலைய நான் தாயா செஞ்சனா? இதையும் அவதாயா சொன்னான். அந்த விலை மதிக்க முடியாத சிலை இங்க இருக்கிறதுனாலதான் சண்டிங்கிற மந்திரவாதி இந்த தருண் எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் உண்மையா? ஆமாயா, அது மட்டும் இல்ல, இந்த தருண் அந்த மந்திரவாதி சண்டியோட ஆலியா. அந்த சண்டி தருண் மூலியமா நந்தினிமாவுக்கு ஆபத்து ஏற்படுத்துவாயா. அந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் அவனை வெளுத்து வாங்கின. என்னப்பா இது புது கதையால இருக்கு? இத நான் எப்படி நம்புறது? செம்பவள சிலைங்கிற, அத நீதான் செஞ்சங்கிற, நந்தினிக்கு ஆபத்துங்கிற. ஆமாயா, இந்த செம்பவள சிலை வீரனுள்ள இருக்கிறதுனாலையும் அதை எடுக்க வர மந்திரவாதி சண்டியினாலையும் நந்தினி அம்மாவுக்கும் கோயில் பூசாரிக்கும் ஆபத்து இருக்கியா?
இல்லப்பா, அவ்வளோ விலை மதிக்க முடியாத செம்பவள சிலைன்னு சொல்ற. அத அந்த சின்ன ஊர்ல யாருக்குமே அவ தெரியல. இருக்கியா? இருக்கிறதுனால தானே நான் சொல்றேன். உங்களால் நம்ப முடியல, இப்பவே என் கூட வேறு இருக்குவாங்க. அங்க இருக்கிற செம்பவள சிலையை நான் காட்டுறேன். காமிக்கிறேங்கிறான, ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அது எப்படி அவ்வளவு விலை மதிக்க முடியாத செம்ப விளைச்சல் அங்க இருக்கும்? இல்லையே, இதுக்கு முன்னாடி பச்சை சொன்னதெல்லாம் நடந்திருக்க. ஒருவேளை உண்மையா இருந்தா போய் தான் பார்க்கலாமே. என்னையா யோசிக்கிறீங்க? அது இல்லப்பா, நீ சொல்ற. ஒருவேளை வீரனூர் போய் பாப்பேன். ஐயா வாங்க, இப்ப வீரனூருக்கு போவோம். அங்க வந்து பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு. வாங்க, வா போலாம். ஐயா, என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? எவ்வளவு அருமையான வாய்ப்பையா விட்டுட்டீங்களையா? இந்த ஒரு வாய்ப்புக்காக நம்ம இவ்வளவு தூரம் காத்துட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் அலைஞ்சோம். பலன் கிடைக்கிற மாதிரி நாம தேடி போன நந்தினி அவளே நம்ம முன்னாடி வந்து நிக்கிறா. இவ்வளவு நல்ல வாய்ப்பை விட்டுட்டு வந்துட்டீங்களா, நியாயமா? நீ நல்லா பேசுற ஆனந்தா, ஆனா உன் பிரச்சனை என்னன்னா எப்பவுமே நீ பேசுற அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிற. ஆனந்தா, நாம எதிர்கிட்ட மோதுற ஒவ்வொரு முறையும் நம்ம சொந்த சக்தியை தான் செலவழிக்கிறோம். ஆனா நாகம்மா அவ அடிமைகளை வச்சு அவங்க சக்திகளை தான் பயன்படுத்துறா. அதை நாம மறந்துடக்கூடாது. ஒரு தடவை நாகக்கண்ணி சித்ரா காயப்பட்டாளே, அப்ப என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கியா? அப்ப நாகம்மா தான் ஓடி வந்து அந்த நாகக்கண்ணி சித்ராவை காப்பாத்தினா. ஏன் ஆனந்தா, காயம்பட்ட ஒரு நாகக்கண்ணியை காப்பாத்துறதுக்கே நாகம்மா ஓடி வரும்போது நந்தினி நாகம்மா வளர்த்த பொண்ணு, அவ கோயில்லயே வாழ்ந்தவ. அப்படிப்பட்ட நந்தினிக்கு ஏதாவது கஷ்டத்தை நாம கொடுத்தா நாகம்மா விட்டு வச்சிருவாளா? ஏற்கனவே நாம 20 வருஷம் கஷ்டப்பட்டது போதாதா? நீங்க சொல்றது சரிதாயா. அதுக்காக தருணை நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நந்தினி கதையை முடிக்க நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம். ஆனா தருணை, சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஐயா ஒன்னு சொல்லட்டுங்களா? என்ன? இந்த தருணை காப்பாத்துறதுக்காக ஒரு ரவுடி கும்பலே மாயமாக்கணுமே, அவங்கள திரும்ப கொண்டு வந்து தருணை தூக்கணும். எப்படி? இப்பத்தானே யோசிச்சு பேசணும் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்குள்ளே மறந்துட்டியா? இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற. சரி, இப்போ அந்த தருண் யாரோட இருக்கான்? அந்த நந்தினி கூட. அந்த தருணுக்காக உன் காலையே கல்லாக்குனாலே நந்தினி, அதை மறந்துட்டியா? நாமளே இவ்வளோ யோசிக்கும் போது அவ எவ்வளோ யோசிப்பா? அது மட்டும் இல்ல ஆனந்தா, நீ சொன்னியே தருணுக்காக நாம மாயமாக்கின பசங்க அவங்க கிட்ட என்ன சக்தி இருக்கு? நாகம்மாவோட சக்தி வட்டமும் நந்தினியோட பாதுகாப்பும் தருணுக்கு உதவியா இருக்கிறப்ப அந்த பசங்களால எதிர்த்து நிக்க முடியுமா? அப்போ என்னதாயா பண்றது? இருக்கு ஆனந்தா, வழி இருக்கு. ஒரே ஒரு வழி. என்ன வழியா? அந்த வழிய தருணை நமக்கு உருவாக்கி தருவான். அது மூலமா நாம் அந்த துரோகி தருணை தூக்கிட்டு வந்துடலாம். நந்தினியும் நாகம்மாவும் உதவிக்கு வந்துருவாங்களே? ஆமா வருவாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு? அதுக்குத்தான் தருணே அந்த வழியை ஏற்பாடு செஞ்சு தருவான்னு சொன்னேன். அது எப்படிங்க? இப்போ எப்படி தருண் கோயிலை விட்டு வெளியே வந்தானோ அதே மாதிரி அவன் நந்தினி வீட்டை விட்டும் வெளியே வந்துதான் ஆகணும். அவன் வருவான், அப்போ பார்த்துக்கலாம். நாம எத்தனை தடவை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எதிரி ஒரே ஒரு தடவையாவது தோக்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு வரும், அவசரப்படாத, அது வரைக்கும் காத்துக்கிட்டு. சரிங்க. அதுக்குள்ள என்னோட சக்தியை எழுப்புறதுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு வரேன். என்ன? சரிங்கய்யா. வணக்கம் பூசாரி. வணக்கம். நீங்க இருக்கீங்களோ கிளம்பிட்டீங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். என்ன யாது, சந்தனம் குங்குமம் ஒரே பக்தி படமா இருக்கிறீங்க. ஆத்தாவுக்கு ஏதாவது பால் கொண்டு எடுக்க போறீங்களா?
அப்படின்னா கூட இன்னைக்கு நாள் நல்லா இல்லையே. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைங்கய்யா. அவதிப்படுறவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆ, நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான், ஆனால் உங்களுக்கு இது பொருந்தாதே, அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓ, இதில் யோசிக்கிறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே? ஆ, உண்மைதான். அதனால தான் நீங்கள் யார், உங்கள் நோக்கம் என்ன, எல்லாமே தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லதுங்கய்யா. இறைவா ஐயா, பக்தியை புரிஞ்சுக்கிட்ட நீங்க அதே நல்ல மனசோட எனக்கு இந்த மாலையை போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தா, என்ன இப்படி என்னை சோதிக்கிற? ஐயா என்னங்க ஐயா? இல்ல, இது எதுக்கு இதுன்னு தான் ஐயா. நான் விரதம் இருக்கேன்னு சொன்ன இல்லைங்க ஐயா, அதான் இந்த மாலையை ஆத்தா முன்னாடி போட்டுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஐயா. என்னையா சொல்றீங்க? மனசாட்சி இல்லாதவங்க வாழ்க்கை மற்றவடங்க வாழ்க்கை கிடைச்ச சாபம்னு தான் நினைக்கிறேன் ஐயா. என்னங்க ஐயா? இல்லை, உங்க நல்ல மனசை நினைச்சேன். ஆத்தாவுடைய சிலையை பாதுகாக்கத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் நீங்க அந்த சிலையவே தூக்க வந்திருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட நீங்க ஏ முன்னாடியே வந்து ஏன் கையாலேயே மாலையை போட சொல்லி சிலையை எடுத்துட்டு போலாம் நினைக்கிறீங்களே, இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? நான் அந்த ஆத்தோட அனுமதியோடு தானே எடுத்துட்டு போக நினைக்கிறேன். பாவம் செய்யறது நீங்க, பழைய ஆத்தாவுக்கா? ஐயா என்னங்கய்யா அது, உங்களுக்கு தெரியாதா, முப்பிரவில நான் எந்த மருதூர்ல ஊர்படை தலைவனா இருந்தேனோ அந்த ஊர் கோயில நீங்க தானே பூசாரியா இருந்தீங்க? ஆமா. அந்த கோவில்ல நீங்க வச்சு பூஜை பண்ண சிலை தானே இது? ஆமா ஐயா. இந்த சிலைய அந்த கோவில்ல இருந்து அப்ப வெளியே கொண்டு வந்தது நீங்க, அதே மாதிரி இப்ப திரும்பவும் அங்க கொண்டு போய் வைக்கிறது தானே முறை? தெய்வம் இல்லனா அது கோவில் இல்லையா, வெறும் கட்டடம். கோவில் இருந்தும் அந்த கோவிலுக்கு சேர வேண்டிய சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை அங்க கொண்டு போய் வைக்கலனா அது பெரிய பாவம் இல்லையா? அந்த பழிய நான் சுமக்கணுமா? நான் எதுக்காக ஐயா இப்படி அலையறேன்? அந்த சிலையை யாருக்கிட்டையாவது கொண்டு போய் விலை பேசி விற்கவா, இல்ல மாந்திரீகம் செஞ்சு ஏதாவது தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காகவா? இல்லையே, அந்த செம்பவிழ சிலைய அதோட பூர்வீக இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக தானே ஐயா நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். இல்ல செல்வநாயகம், இதுல உங்க சுயநலமும் இருக்கே. ஆமாயா, ஆமா. இந்த சிலையை மறுபடியும் மருதூர் கோவில்ல கொண்டு போய் வச்சா எங்க குடும்ப சாபம் தீந்துடும், எங்க பரம்பரை நல்லாயிடும். அதனால என்னங்க ஐயா? அதெல்லாம் சரிதான் ஐயா. முதல்ல நாங்க அந்த சிலையை எப்படியாவது எடுத்துட்டு போகணும்னு தான் வந்தோம், ஆனா அதுக்கப்புறம் அது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. இப்போ அந்த ஆத்தாவோட அனுமதியோட தான் அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். இதுல என்னங்க ஐயா குத்த இருக்கு? இத பாருங்க ஐயா, என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் திறந்து சொல்லிட்டேன். ஒண்ணு, நீங்க எனக்கு இந்த மாலையை போட்டு வரணும், இல்லனா நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும். இல்ல, நான் எப்படி? நான் ஒண்ணும் தெய்வம் இல்லையே, சாதாரண பூசாரி தானே. சரி, அப்படின்னா இந்த மாலையை உள்ள வந்து எனக்கு போட்டு விடுங்க. விடுங்கய்யா, இது உங்க வேலை தான், இதை சரியா பண்ணுங்க. ஐயா, இந்த மாலையை உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இதை இங்கே போட்டான்ன, கோயிலுக்குள்ள போட்டான்ன, எல்லாமே ஒன்று தான். நான் ஒரு பூசாரியா, என் கடமையை செய்கிறேன்.
பஞ்சமுனா ஆதரிக்கிறதும் பஞ்சமுனா தண்டிக்கிறதும் இனிமே உன் வேலை தாயே. தருண், உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்களப்பா, என்னாச்சு? அப்பா என்ன பாக்குறீங்க? இதான் நந்தினி. வணக்கம். என்னது இது? நந்தினியா? என்ன ராமையன், நல்லா இருக்கீங்களா? யாரு? நல்லா இருக்கோம். நீங்க? சார், இது எங்க அப்பா. வணக்கங்க. என்ன ராமையன், என்ன அப்படி பாக்குறீங்க? ஏமா, என் மேல உள்ள கோபம் எல்லாம் தீந்துருச்சா? இன்னும் இருக்கா? என்னடா எல்லாருக்கும் என்ன தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க? அப்பா, நான் அப்புறமா விவரமா சொல்றேன். என்ன எல்லாரும் கூடி நிக்கிறீங்க, என்ன விசேஷம்? தம்பி, நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா? என்ன கலையன், என்ன என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாம் தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. நீமா யார்? நீங்க தெரியலையே. என்னடா இது, எல்லாரும் ஒரேடி குழப்பறாங்க. செம்பவள சிலைனா செவப்பா இருக்கும், இது பச்சையால இருக்கு. கோயில் பேரும் பச்சையம்மன் கோயில்னு போட்டிருக்கு, சிலையும் பச்சை. நீ சொல்றது தப்பால இருக்கு. ஐயா, எங்க ஆத்தால நீங்க சந்தேகப்பட்டீங்கயா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க உரசி பாருங்கயா, பாருங்கயா.